நம்ம டிஎன்பிஎஸ்ஸோட ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப டீப் டிஸ்கஷனாக இல்லை, ஜஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம டீப் டிஸ்கஷன்ன்றது டாபிக் வைஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் பார்க்கும்போது பார்ப்போம். அதில் நான் குரூப் 2, குரூப் 4, 2021, 2022 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு வந்து குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். குரூப் 2 கொஸ்டின்ஸ் தான் இப்படி தான் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் மோர் தென் இதுலேருந்து 1 ஹவர் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்தாலும் லக் தான். ஏன்னா இதுலயே நீங்க பார்க்கலாம், சில கொஸ்டின்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடா வேற வேற மாடுலேஷன்ல வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்னருக்கு வந்து இருக்கு இந்த பவர். எஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை கலைக்கிற அதிகாரம் வந்து எப்படி பிரசிடென்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் லெவல்ல இருக்கோ அதே மாதிரி கவர்னருக்கும் ஸ்டேட் லெவல்ல வந்து இருக்கு. அடுத்து, நாடாளுமன்ற அவை விதிகளின்படி சபாநாயகர் அனுமதித்தால் ஒரு தீர்மானத்திற்கான அறிக்கையை தேதி குறிப்பிடாமல் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும் தீர்மானத்திற்கு என்ன பெயர்? அதாவது ஸ்பீக்கர் வந்து நிறைய மோஷன்ஸ் வந்து அதாவது பார்லிமெண்ட்ல நிறைய மோஷன்ஸ் இருக்கும், அதுல ஸ்பீக்கர் வந்து அதாவது எந்த டேட்டுமே சொல்லாம தள்ளி வைக்கிறதுக்கான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தேதி இல்லா பெயர் சூட்டப்பட்ட தீர்மானம், நோ டே எட் நேம்டு மோஷன். இது மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ அட்ஜான்மெண்ட் மோஷனும் தள்ளி வைக்கிறது தான், பட் இது அதுக்கும் வந்து டேஸ் தான் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க, பட் இப்படின்னு ஒரு மோஷன் வந்து இருக்கு. ஒத்திவைப்பு தீர்மானத்தில் ஐ திங்க் டேட் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், நோ டே எட் நேம்டு மோஷன்னா அதோட டேட்டே வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்லா தீர்மானம், இது வந்து ஏதோ ஒரு மினிஸ்டர் மேலே நம்பிக்கை இல்லாமல் வரும்போது தான் இந்த மோஷன் வந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நம்ம டீப்பாகவே வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி பாலிட்டியில் பார்லிமெண்ட் ரிலேட்டடாக நிறைய டிஸ்கஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தாலே டிஎன்பிஎஸ்ஸோட கொஸ்டின் டிஸ்கஷன் டாபிக் வைஸ் இருக்கும், அதை எடுத்து செக் பண்ணுங்கள். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டதை எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில்? ஸோ இது வந்து எல்லாம் சிங்கி கமிட்டி 1986, இவங்க தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பின்வரும் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதி உச்சநீதி மன்றத்திற்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகின்றது? ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கான ஸ்பெஷல் லீவ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 132, 133, 136, 137 இந்த ஆர்டிக்கல் தான் முக்கியம். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி, ஸ்பெஷல் லீவ், ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். இந்தியாவில் நீதி புனராய்வு அதிகாரம் வரையறுக்கப்பட்டது எனில்? ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூன்றது இங்கே எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு லா வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து கேன்சல் பண்ண முடியும் பார்லிமெண்ட் கொண்டு வர லாவை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரசியலமைப்பு தான் உயர்வானது, அதனால தான் ஜுடிஷியல் ரிவ்யூ என்ற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. அடுத்த கேள்வி, இந்திய அரசாங்கம் பாரத் ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளை டாஷ் விதியின் கீழ் உருவாக்கியுள்ளது. ஸோ ஆர்டிகல் 18 தான் வந்து டைட்டில்ஸ் பற்றி பேசும். ஸோ பாரத் ரத்னா பத்மஸ்ரீ தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 18 படி தான், இந்திய அரசியல் சட்ட விதி 18. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது வந்துடும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 370 படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநில தொடர்புடைய சட்டங்கள் இயற்றுவது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான் கிடையாது, முன்னாடி இருந்தது. ஸோ லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 இதெல்லாம் கொஞ்சம் பழைய இதுதான். இப்போ வந்து பார்லிமெண்ட் எதில் வேணாலும் அவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க, பட்டியல் 1 மற்றும் 3 தான் முன்னாடி தான் வந்து பார்லிமெண்ட் ஏதாவது அவங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரணும் இருந்தது, இப்போ அப்படி தான் கிடையாது. 370 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகள் இந்திய அரசியல் அமைப்பின் முகவரியில் புனிதமானவையாக ஏற்கப்பட்டமைக்கு தூண்டுதலாக இருந்தது எது? ஸோ இதுக்கு தூண்டுதலாக இருந்தது பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான். இதெல்லாம் நம்ம டீப்பாகவே பார்த்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். பின்வருவனற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகள் 275 மற்றும் 282 கீழ் வழங்கப்படும் மானியங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் தொடர்பான சரியான ஒன்று அல்ல? ஸோ ஆர்டிகல் 275 அண்ட் ஆர்டிகல் 282 இதை பற்றி எது வந்து இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, அப்போ மீதி 3 வந்து கரெக்டு தான்.
சோ ஆர்டிகல் 275 வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படும் மானிய உதவி சட்டப்படியானது. விதி 282 கீழ் வழங்கப்படுவது விரிப்புரிமையானது. த கிராண்ட்ஸ் இன் எய்ட் அண்டர் ஆர்டிகல் 275 வந்து ஸ்டாட்யூட்டரியும் சட்டம் கிடையாதோ, ஆனா ஆர்டிகல் 282 வந்து டிஸ்கிரிஷனரியும் தனிப்பட்ட ஒரு இது ஒரு பவர். அதுக்கு அடுத்தது அண்டர் ஆர்டிகல் 282 த யூனியன் ஹாஸ் த பவர் டு ப்ரொவைட் கிராண்ட்ஸ் இன் எய்ட் ஈவன் ஃபார் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். கிராண்ட்ஸ் இன் எய்டுனா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தரும், சில மானியங்கள் வந்து தரும். ஸோ பிளானே பண்ணாம இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் கூட 282 படி வந்து மத்திய அரசு வந்து மானிய உதவி வந்து வழங்குமா. விதி 275 கீழ் நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மானியங்களை வழங்கலாம். 275 படி பார்த்தீங்கன்னா யூனியன் ஹாஸ் த ரைட் டு கிவ் கிராண்ட்ஸ் இன் எய்ட் அக்கார்டன்ஸ் த டெசிஷன் பிக். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் ஆர்டிகல் 275. ஆனால் 285 அப்படி கிடையாது, பிளானே இல்லாமல் கூட தருவாங்களாம். அதை தவிர்த்து 275 என்ற ஸ்டாட்யூட்டரி, 282 என்றது டிஸ்கிரிஷனரி. அலோகேஷன் ஆஃப் கிராண்ட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 282 இஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கேபினெட் கமிட்டி. ஸோ 275 என்றது ஃபினான்ஸ் கமிஷனா, 282 என்றது கேபினெட் கமிட்டிக்கு படியும் கிடையாதோ, ஏன்னா அது வந்து நான் பிளான்னு இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ எந்த கமிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணி தான் இல்லை. விதி 282 கீழ் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலும் மானியங்களை வழங்கலாம். ஒருவேளை வந்து பார்லிமெண்ட் ரெக்கமெண்டேஷன் படி தராங்களான்னு தெரியல, நம்ம இந்த டாக்ஸஸ் ரிலேட்டட் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து பின்வரும் குழுக்களை கால கிரமப்படி வரிசைப்படுத்துக. ஸோ இது வந்து ஐயங்கார் குழு தான் ஃபர்ஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம இயர் வந்து பார்ப்போம், இல்லைன்னா அதர்வைஸ் இது பார்க்கறது வேஸ்ட்டு தான். இருந்தாலும் இங்கே ஜஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்க்குறோம். கோர்வால குழு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பே அறிக்கை, அடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ இப்படி தான் வந்து இந்த குழுக்கள் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் நான் வந்து டீப்பாகவே சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். ஐயங்கார் கமிட்டி, கோர்வாலா கமிட்டி, ஆப்பிள் பை ரிப்போர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், இதெல்லாம் ஜென்ரலாக வந்து ஒரு சட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக கொண்டு வந்தது தான். அதாவது கரப்ஷன் அதெல்லாம் குறைக்கிறதுக்காக. பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது, 9th December 1946. இது வந்து ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எப்போ அடாப்ட் பண்ணாங்க, எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு, அதே மாதிரி இந்த மாநிலங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதோட ஆர்டர் வந்து ஷார்ட்கட்டோட படிச்சுக்கோங்கன்னு. நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1961 நாகாலாந்து மாநிலம் உருவாகியிருக்கு. 74th திருத்த சட்டத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது? ஸோ 74th அமெண்ட்மெண்ட் மூலம் 12th ஷெடியூல், 73rd அமெண்ட்மெண்ட் மூலம் 11th ஷெடியூல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பின்வரும் எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருப்பார். தற்காலிகத்தில் அப்போ வந்து வைஸ் பிரசிடெண்ட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, பிரசிடெண்ட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, அதனால் இவர் வந்து தற்கால குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார், நீதிபதி எம் இதயதுல்லா. அடுத்த கேள்வி, 1868 ஆண்டில் இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவினை தலைமை தாங்கியவர்? ஸோ நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட் கமிட்டியோட ஹெட்டாக வந்து 1868 யார் இருந்திருக்காங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் நம்ம வந்து லீடர்ஸ் லிஸ்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். அடுத்து, தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் ஆண் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமனில் ஃபஸ்ட்டு மேல் மெம்பரை யார் இருந்திருக்காங்கன்னா அலோக் ராவத். இது வந்து மேபி அப்போதைய கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டு குழுவின் தலைவர் யார்? ஸோ இது வந்து ராஜேந்திர பிரசாத், இது ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்த ஸ்டீரிங் கமிட்டி, அப்புறம் இந்த ப்ரொசீஜர் நினைக்கிற ப்ரொசீஜர் கமிட்டி, அதுக்கு தான் ராஜேந்திர பிரசாத் தான் இருந்திருப்பார். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி ஆரம்ப கல்வி உரிமையோடு தொடர்புடையது? ஸோ ஆர்டிகல் 21A எஜுகேஷன் பற்றி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21A சொல்லியிருப்பாங்க, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஆர்டிகல் 51A, அப்புறம் டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 45 சொல்லியிருப்பாங்க. அடுத்து, பின்வரும் கூற்றினை அதற்கு உகந்த தேர்வுகளோடு பூர்த்தி செய்து சரியான தேர்வினை தேர்ந்தெடுக்க மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும் குழு இவற்றை உள்ளடக்கியது? ஸோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்,
அப்பாயிண்டட் பை கவர்னர், இதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், அதாவது அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுற அந்த கமிட்டியில் யார் யார் தான் இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், நல்லா படிச்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர், அப்புறம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முதலமைச்சரால் முன்மொழியப்படும் கேபினெட் அமைச்சர்கள், மேக்ஸிமம் எல்லா கமிட்டிலையும் இப்படி தான் இருப்பாங்க. தலைமை நீதிபதி இல்லை. ஸோ சீஃப் மினிஸ்டர், அப்புறம் அசம்பிளியில் உள்ள ஆப்போசிட் லீடர், நெக்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர், ஒருத்தவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் நாமினேட் பண்ணுறாங்க, இவங்க தான் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணுறதோட கமிட்டியில் வந்து இருக்காங்க. இந்தியாவின் உச்சநீதிமன்றம் எப்பொழுது திறந்து வைக்கப்பட்டது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உச்சநீதிமன்றம், அப்புறம் எலெக்ஷன் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து January 20, 1950 தான் அதுக்கான ஆன்சர். இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைமை நியமனம் செய்பவர் யார், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, இது வந்து ஸ்பீக்கர் தான். இது வந்து 1919 உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. மக்களவை சபாநாயகர், எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்திவைப்பதற்கு அதிகாரம் உள்ளது. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த இந்த அட்ஜான்மெண்ட், அதே மாதிரி சம்மன் ப்ரொராக், இதை தான் வந்து பிரசிடென்ட் வந்து பண்ணுவார் ஒரு அவையை வந்து தொடங்கும் போதும் முடியும் போதும். இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா Article 85. அடுத்து பின்வரும் நிதி ஆணையங்களில் மத்திய அரசின் அனைத்து வரிகளின் நிகர வருமானத்தினை மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்கும் பரிந்துரை செய்த ஆணையம் எது? ஸோ ஸ்டேட்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் டாக்ஸஸ் எல்லாம் கொடுக்கணும் சொன்ன இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். 11th ஃபினான்ஸ் கமிஷன் தான் இந்த பரிந்துரையை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து எந்த இந்திய அரசியலமைப்பு பஞ்சாயத்து ராஜ் திருத்த சட்டம் பிரிவு 1 1/3 பங்கு இடம் தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட வேண்டும்? இது வந்து பெண்களுக்கு 1/3 வந்து 74th அமெண்ட்மெண்ட், அதே மாதிரியே வந்து பஞ்சாயத்து ராஜில் வந்து இவங்க இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் பஞ்சாயத்து ராஜ்னா 73rd அமெண்ட்மெண்ட் தானே? ஓகே, இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஸோ நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் செலக்டட் பை. ஸோ வைஸ் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் யார் யார் பார்த்தீங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸும் வந்து கலந்துப்பாங்க, அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் ரெண்டு பேருமே கலந்துப்பாங்க. ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனில் எப்படி லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும். ஸோ இது வந்து 1 and 2. ஸோ ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்த கேள்வி, காலவரிசைப்படி எழுதுக. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டர் வந்து எல்லாரும் எதையும் படித்து வச்சுக்கணும். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடெண்ட், அதே மாதிரி வந்து ஃபினான்ஸ் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர், அப்புறம் யூபிஎஸ்சி சேர்மன், இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் படித்து தான் வச்சுக்கணும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு. ஸோ இதில் வந்து இந்த ஆர்டர் வந்து பாருங்கள், கேஆர் நாராயணன், அதுக்கப்புறம் கிருஷ்ணகாந்த் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் பைரன் சிங் ஷெகாவத், அதுக்கடுத்து முகமது ஹமீத் அன்சாரி. நான் இது எல்லாமே பாலிட்டி கிளாஸஸில் வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆர்டர் கூட நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாலிட்டி பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். கேஆர் நாராயணன், கிருஷ்ணகாந்த், பைரன் சிங் ஷெகாவத் அண்டு முகமது ஹமீத் அன்சாரி. அடுத்து மாநிலங்களவை துணைத் தலைவர் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, மாநிலங்களவை துணைத் தலைவர் மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், மக்களவை சபாநாயகர் தான் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பொது கணக்கு குழுவின் தலைவர் மக்களவையால் நியமனம் செய்யப்படுகிறார். மைய தலைமை தேர்தல் ஆணையர் ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுகிறார். ஸோ எலெக்ஷன் கமிஷனர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து லோக்சபா தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. லோக்சபாவோட ஸ்பீக்கர் வந்து லோக்சபா தான் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவோட டெப்யூட்டி சேர்மன், சேர்மன் பொறுத்த வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் வந்துருவாங்க, டெப்யூட்டி சேர்மன் தான் ராஜ்யசபாலேருந்து செலக்ட் பண்ணுறாங்க.
அடுத்த கேள்வி, பிரதம அமைச்சர் அரசு என்கின்ற கப்பலின் கேப்டன் என்று கூறியவர் யார்? பிரைம் மினிஸ்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ இப்படின்னு சொன்னவர் யார்னா மன்றோ, தாமஸ் மன்றோவாக இருக்கலாம். பிரிட்டிஷ் பீரியடில் பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஒரு கப்பலோட கேப்டனே, ஒரு நாட்டோட முன்னோடி மாதிரி அப்படின்னு மன்றோ சொல்லியிருக்காரு. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு உறுப்புகளில் எந்த உறுப்பில் அரசியலமைப்பு திருத்த முறை குறிப்பிடப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368ல தான் வந்து, ஆர்டிகல் 368னாலே நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் தான் சொல்லுவோம். அடுத்த கேள்வி, இந்தியா ஒரு குடியரசு ஆட்சி அமைப்பு முறை. ஸோ இந்தியா ஒரு ரிப்பப்ளிக்கன் பாலிட்டி தான், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் செக்யூலரான ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. இந்தியாவின் மரபு வழி தலைமை அல்லாமல் மக்கள் தம் அரசை தாமாகவே தேர்ந்தெடுப்பார்கள். ஸோ இப்போ தான் நம்ம வந்து சொன்னோம், பீப்புள் ஷால் எலெக்ட் தர் கவர்மெண்ட் தான், அதாவது டெமோக்ராட்டிக், ஹெரிடிட்டரியாக கிடையாது. ஸோ ரெண்டுமே கரெக்டு. இப்படி இருக்கிறதுனால தான், டெமோக்ராட்டிக்காக இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு ஃப்ரீடமான ரிப்பப்ளிக் கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுமே கரெக்டுன்றதுனால இதில் வந்து போத் ஏ அண்ட் பி தான் கரெக்டு. அதுக்கு அடுத்தது, சர்க்கரையா குழுவின் தலைவர் யார்? சர்க்கரையா குழுவோட தலைவர் வந்து ரஞ்சித் சிங் சர்க்கார். ஸோ இந்த மாதிரி தான் கேட்குறாங்க பாருங்க, நம்ம சர்க்கரையினாலே சர்க்கரையாக தான் ஒரு பேர்னு நினச்சிப்போம், ஆனால் ரஞ்சித் சிங் சர்க்கரையா. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான கமிட்டியோட அந்த சேர்மன் நேம் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் சொன்ன முக்கியமான ரிப்போர்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். 11வது மக்களவையின் சபாநாயகர் யார்? இது யாரும் பார்த்தீங்கன்னா பிஏ சங்மா. நான் சொன்ன அந்த லிஸ்ட்லேருந்து பாருங்கள், சபாநாயகரோ இல்லை வைஸ் பிரசிடென்டோ இல்லை பிரசிடெண்ட்டோ இல்லை கவர்னரோ இல்லை தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரோ, இந்த ஒரு 10-15 இருக்குது, அதனுடைய அந்த ஆர்டர் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்பவர் யார்? கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், ஸ்டேட் லெவலில் கவர்னர் தான். ஸோ ஆளுநர் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது, நம்பிக்கையில்லா தீர்மானம் முதன் முதலாக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார்? ஸோ நோன் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருந்திருக்காங்க. அதாவது இந்த கான்செப்ட் கொண்டு வந்த அப்போ ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாங்க, பட் அவர் மேலே வந்து நோன் கான்ஃபிடன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க. கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது? இது வந்து டான்ஸ், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தவறாக கரெக்ட் அப்படி எது எதுன்னு பார்த்துக்கிங்கன்னா, பாங்க்ரானா பஞ்சாபு, குச்சிப்புடினா ஆந்திர பிரதேசம், ஒடிசினா ஒடிசா, யக்ஷகனான்றது குஜராத் வராது, ஐ திங்க் கர்நாடகா. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள், நம்ம இதெல்லாமே டீப்பாக பார்ப்போம், நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. ஐநா சபையின் கொடியில் இடம்பெற்றுள்ள இலைகளின் படங்கள் எந்த மரத்தை சேர்ந்தவை? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஆலிவ். லோக்பால் குறித்த கருத்துகளில் பின்வருவனவற்றுள் தவறானவை எது? ஸோ இதில் வந்து, ஒரு மந்திரி அல்லது செயலாளரின் நிர்வாக செயலை விசாரணை செய்ய லோக்பாலுக்கு அதிகாரம் உண்டு. லோக்பால் வந்து ஒரு மினிஸ்டர் இல்லை செக்ரட்டரியா வந்து ஒரு மினிஸ்டர் இல்லை செக்ரட்டரி யாரை வேணாலும் இவங்க பிரைம் மினிஸ்டர் அளவுக்கே வந்து இவங்களால விசாரணை செய்ய முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான். நிர்வாக சீர்கேடு மீது கொடுக்கப்பட்டுள்ள புகாரை லோக்பால் விசாரிக்கலாம். கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் லோக்பால் வந்து கொண்டு வந்தாங்களே. செகண்டும் கரெக்டு. இந்திய அரசாங்கம் மற்றும் வெளிநாட்டு அரசாங்கத்துடன் ஏற்படும் ஒப்பந்தங்களை குறித்து விசாரிக்கலாம். இது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளதான், வெளிநாட்டு இதை பற்றி தான் இதில் வந்து சொல்லலை. அதே மாதிரி ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், மரியாதை மற்றும் விருதுகள் அளிப்பது. ஸோ அதை பற்றி, அதோடைய விசாரணை பற்றி இதில் சொல்ல, அட்மினிஸ்ட்ரேஷனில் தவறு பண்ணால் அவங்கள வந்து விசாரிக்கலாம், அதை பற்றி தான் லோக்பாலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டு எதுவும் பார்த்திங்கன்னா 1 and 2, ஆனால் தவறானது எதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி 3 and 4 தான் தவறானது. பின்வருவனவற்றில் எந்த ஒன்று என்ஜிஓக்களுடன் தொடர்புடையது அன்று? ஸோ என்ஜிஓட தொடர்புடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவில் சொசைட்டி, குடிமை சமூக நிறுவனங்கள், அப்புறம் குடிமக்கள் சங்கங்கள், அரசு சாரா செயல்பாட்டாளர்கள். ஸோ இவங்க எல்லாருமே என்ஜிஓட தான் வருவாங்க.
பப்ளிக் கார்பரேஷன்ஸ் வராது, பொதுக்கழகங்கள் வராது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் அரசின் கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் உறுப்புகள் எது? ஸோ டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 36-51, ஆர்டிகல் 36-51. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களில் எது அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க காரணமாக இருந்தது? இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், 42nd Amendment 1976, இதுவே வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி தான். ஸோ அவங்க வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது நம்ம கான்ஸ்டியூஷனில் இணைச்சது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லி தான், ஆர்டிக்கல் 51A படி ஸ்வரன் சிங் குழு. அடுத்தது, பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது. பொதுப்பட்டியல் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம வந்து எடுத்திருப்போம், கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கும். அடுத்து, எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்டில் 1963 தான் வந்திருக்கும், 1963 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஸோ கேட், இது வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜோட ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்து அந்த அமெண்ட்மெண்ட் எதுவும் பார்த்திங்கன்னா 2006. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது? ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா செமி ஜுடிஷியலாக யார் இருந்திருக்காங்க, யாருன்னு பார்த்திங்கன்னா சிறப்புரிமை குழு. பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது எதுன்னு பார்த்திங்கன்னா கமிட்டி ஆன் ப்ரிவிலேஜஸ். ஸோ பார்லிமெண்ட்ரியில் நிறைய கமிட்டிஸ் தான் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? ஸோ கேபினெட் மிஷன் பிளான், கேபினெட் மிஷன் திட்டம் படி தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உருவாகி இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு, எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜில் இல்லை? ஸோ பஞ்சாயத்து ராஜில் எது தான் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்மித்தி, வில்லேஜ், ஜில்லா பரிஷத், டவுன்ஷிப் வந்து கிடையாது, நகரியம்ன்றது கிடையாது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஸ்வரன் சிங் கமிட்டின்னு பார்த்தோம், அகெயின் அதுலேருந்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, Part 4A. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ஒரு ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வேறு வேறு விதத்தில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் தரவு பண்ணி வச்சு வைக்க நம்மளால நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓகே, இதுதான் குரூப் டூவில் கேட்ட பாலிட்டி க்வெஸ்சன்ஸ். நம்ம இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்டும் பார்த்துட்டு நம்ம வந்து டாபிக்கை ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி பார்ப்போம். தேங்க்யூ.